அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங்னால் பார்க்க போகிறீங்க இது எனக்கு கிஃப்டாக வந்த ஒரு ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா ஜெக் ஐசூத் ஒயர்லெஸ் டிஜிட்டல் ஐ மசாஜர் இதோட அன்பாக்சிங் அண்டு என்னோட பர்சனல் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களோட வீடியோவை இதான் நீங்கள் மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கொரியரில் இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் பிரித்தாச்சு ஸோ இதுதான் அந்த ஐ மசாஜர் இந்த ஐ மசாஜர் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணலாம் ஸோ முதல்ல என்னென்ன இருக்குன்றதான் சொல்கிறேன் வாங்க பாருங்கள் ஸோ இதான் அந்த பாக்ஸோட அவுட்டரு ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வெளியே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வைப்ரேஷன் ப்ரெஷர் ஹீட்டிங் மியூசிக் வாவ் ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் இது எதுக்குன்னு தெரியல பார்ப்போம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கனாலும் அதே தான் கொடுத்துருக்காங்க வைப்ரேஷன் இன்பில்ட் மியூசிக் ப்ரெஷர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹீட்டிங் ஃபோல்டபுள் ஃபோல்டபுள்னால் என்ன தெரியல அதிகம் என்னென்னு பார்ப்போம் அடுத்தது இதோடய ஸ்வெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸ்வெசிபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஓல்ட்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஹீட் ரெசிஸ்டன்ட் எஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு முக்கியமான டைமிங் தேவையானது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமிங் வந்து ஒன் டூ 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 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜபிள் எஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு தே ஒன் டு டூ ஹவர்ஸ்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கலை எனக்கு கிஃப்ட்டாக வந்த ப்ராடக்ட்னால் ப்ரைஸ் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் ஆன்லைனில் நான் செக் பண்ணும்போது ப்ரைசிங் வந்து அப்ராக்சி அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் வாங்கணும்னுச்சுன்னா டிஸ்கிரிஷனில் அதை நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அந்த மேனுவல் மேனுவலில் எல்லாம் இதோட எப்படி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் மேனுவல் கொடுத்துருக்காங்க சூப்பர் இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் பேக்கிங் சூப்பராக இருக்குது ரியலி நைஸ் பேக்கிங் கேபிள் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி கேபிள் மொபைல் சார்ஜராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் குட் அடுத்தது முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது இதுதான் அந்த ஐ மசாஜர் ஏதோ அந்த ஐ மாசார்ஜர் ஸோ இதை ஓர்மா வச்சிடலாம் அடுத்தது பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை ஸோ இது மட்டும் தான் இருந்தது வேறு எதுவும் இல்லை சரி இதை ஓர்மா வச்சுட்டு அதோட ரிவ்யூ பார்க்கலாம் சித்ததாக இதோட மேனுவல் என்னன்னு பார்த்துர்லாம் ரொம்ப சிம்பிளாக டீசெண்ட்டான ஒரு மேனுவல் ரெண்டு பேஜ் மேனுவல் இது எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா என்னென்னலாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுன்னு சொல்லி சம் அட்டேஷன் காஷன் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் அஞ்சு மோடு இருக்குது ஆட்டோமேட்டிக் ஃப்ரெஷ் ஸ்மார்ட் லென்ஸ் அண்ட் ஸ்லீப் மோட் அஞ்சு மோடு இருக்குது உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மோடை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸை நீங்கள் மசாஜ் என்ஜாய் பண்ணும்போது அந்த சாங்ஸை நீங்கள் கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணலாம் ஸோ மேனுவலாக அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை இது உரமாக வச்சிடலாம் அடுத்தது மசாஜரோட எக்ஸ்டீரியர்ஸ் அப்புறம் இன்டீரியர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடான பிளாஸ்டிக் நல்லா வெயிட்டாக இருக்குது இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பட்டன் இது ப்ளே பட்டன் இந்த ப்ளே பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் இதை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இந்த பவர் பட்டன் வந்து ஆன் அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் நான் சொன்ன மாதிரி இதில் மிக்சர்ஸில் தான் அஞ்சு டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்குது இதில் உங்கள் பேட்ரி இன்டிகேட்டர் இருக்குது அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது இதெல்லாம் அந்த மோட்ஸ் இதில் இதில் ஒன்று ஒன்று மோடு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை குறிக்குது அது எதுக்குன்னு எனக்கு தெரியல இனிமேல் தான் நான் பார்க்கணும் இன்னொருந்த மோடு எதுக்குன்னு தெரியல ஸோ அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃப உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு நான் சொன்னால் ஃபோல்டபுள் அப்படின்னு சொன்னேன் தெரியுங்களா இதுதான் அந்த ஃபோல்டபுள் ஸோ யார் ஃபேஸுக்கு வேணாலும் செட் ஆகும் ப்ளஸ் இது பின்னாடி எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது எலாஸ்டிக் பேண்ட் இருக்குது ஸோ இதை யார் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன பசங்களேருந்து பெரிய பசங்க வரைக்கும் போட்டுக்கலாம் அப்புறம் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் உள்ளே வந்து பிளெயினாக எதுவுமே இல்லாமல் பிளாக்காக தான் இருக்குது இதில் ஃபீல் டச் பண்ணி பார்க்கும்போது சம் பேட்ஸ் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் சாலிட் பேட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது ஸோ நல்லா நல்ல பில் குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இதோட எக்ஸ்டீரியர் இதை ஆன் பண்ணி இதோட ஃபீல் எப்படி இருக்குது இது எப்படி எந்த மாதிரி மசாஜ் பண்ணுதுன்றதை உங்களுக்கு நான் அடுத்ததாக சொல்லப்போனேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்து எங்கே பவர் அவுட்புட் இருக்குன்னே எனக்கு தெரியல அப்புறம் ஃபைனலாக கண்டுபிடிச்ச இடம் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதோடய பவர் அவுட்புட் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் இதை நான் சார்ஜ் போட போகிறேன் சார்ஜ் போட்டு இதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் வாங்க ஸோ நல்லா சார்ஜ் பண்ணிட்டேன் சார்ஜ் பண்ணிவிட்டேன் இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மேனுவல் படித்த வரைக்கும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் போட்டிருக்கு ஸோ ஆன் பண்ணுறேன் ஓ சவுண்ட்லாம் வருது ஸோ ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸ்லாம் சொல்லியிருந்தே அந்த மோட்ஸோட எல்லா லைட்டும் எரியுது இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி அண்ட் ப்ளூடூத் மட்டும் எரியல இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ உள்ளே காட்டுறேன் எப்படி ஆப்ரேஷன்ஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ முதல்ல இது ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபிளா பார்த்திங்களா சேஞ்சஸ் ஆகுது ஃப்ளாட்டாக இருந்தது இப்போ பல்ஜ் ஆயிருக்கு வெளியே வந்திருக்கு எனக்கு வைப்ரேஷன் தெரியுது கையிலே ஒவ்வொரு மசாஜும் பதினைஞ்சி நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும்னு போட்டிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது கையிலேயே கண்ணில் போட்டால் எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குன்னு தெரியல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மோடு வந்து ஆட்டோமேட்டிக் மோட் ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து ஏர் ப்ரெஷர் இருக்கும் ஹீட் இருக்கும் ஒரு லைட்டாக ஷேக் அண்ட் வைப்ரேஷன் வரும் கூடவே ஒரு மைல்டான மியூசிக் சூப்பராக இருக்குது அந்த மியூசிக் எனக்கு கேட்குறதுக்கே அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மோட் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாவது மோடுக்கு போகிறேன் இப்போது ஃப்ரெஷ் மோடு பார்த்திங்கன்னா வெறும் ஏர் ப்ரெஷர் ஷேக்கு அப்புறம் மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஷேக்ன்றது வைப்ரேஷன் கை எனக்கு அங்கங்கே ஏறுது இறங்குது நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது அடுத்தது வந்து ஸ்மார்ட் மோட் ஸ்மார்ட் மோடில் வந்து ஏர் பிரஷர் ஹீட்டு வருது ஹீட்டு அண்ட் மியூசிக் மட்டும் வருது ஒரு மைல்டான ஹீட்டு உள்ளேருந்து அப்படியே வருது எனக்கு நல்ல மைல்டு ஹீட் தெரியுது கையில் ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது டக்கு டக்குனு மோடு சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அதோடய ஆப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோடும் சூப்பராக மாறுது ஃபங்க்ஷன்ஸும் மாறுது நல்லாயிருக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக இறங்கிச்சு இல்லை நல்லா சாஃப்டான பேட்ஸாக இருக்கிறது ஹார்டான பேட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை பயப்படவே தேவையில்ல ஆனால் கொஞ்சம் ஐ பேஷண்ட் கொஞ்சம் ஐ டிசீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கிறவங்க ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கவங்க யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி இதில் காஷன் பாயிண்ட்ஸாக போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து ஸ்லீப் மோடு இப்போ ஸ்லீப் மோட் போயிட்டேன் அதே மாதிரி நீங்கள் எந்த மோடில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஒவ்வொரு தடையும் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கர்லேருந்து எந்த மோடுலேருந்து எந்த மோடுக்கு மாறுதுன்னு வரைக்கும் அதை சொல்லுது ஸோ மோடு சேஞ்ச் ஆகும்போது சொல்லுது ஸ்லீப் மோட் ஸ்மார்ட் மோட் ஃப்ரெஷ் மோட் அப்படின்னு சொல்லுது இது ஸ்லீப் மோட் ஸ்லீப் மோடில் நல்லா சூடான காத்தும் மியூசிக்கும் வருது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பை மசாஜரை ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இளையராஜா சாங்ஸும் போட்டிருக்கேன் மைல்டாக சூப்பராக இருக்குது ரொம்ப ஹை வால்யூம் இல்லை ஒரு டீசெண்டான சவுண்ட் பட் ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டேபிடிக்க முடியல இதில் ஆனால் டீசெண்டான சவுண்ட் மைல்டாக நைட் டைமில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றவங்களை காட்டிட்டேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் பர்சனலாக அதை போட்டு பார்க்க போகிறேன் ஒவ்வொரு மோடு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பவர் பட்டன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே இருக்க பவர் பட்டன் ஸோ இது வந்து நீங்கள் கண்ணில் மாட்டினா கூட இது ஈஸியாக தேடி கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆன் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லா ஒரு யாரோ கையை வச்சு கண் அமுற்றுகிற மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுது ப்ளஸ் சூடான காற்று ஃபேஸுக்கு வருது நல்லாயிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து இங்கே இங்கே நம்ம மத்தியில் ஃபோ ஃபோர் எயிட் இந்த சைடில் வந்து யாரோ வச்சு இப்படி ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் ஃபுல்லாக உள்ளே வந்து வெளியே போய் உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் மோடில் ஸோ அடுத்து ரெண்டாவது மூடு போகலாம் லாஷ் மூடாக ஃப்ரெஷ் மூடான்னு தெரியல ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு வைப்ரேஷன் அப்புறம் அப்படியே ப்ரெஷர் உள்ளேருந்து அப்படியே ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கேன் கண்ணுக்கு அப்படி ஃபுல் ஃப்ரெஷர் ஃபுல்லாக ஃபேஸ்க்கு வந்துட்டு அப்படி இன்ச்சி இஞ்சா இன்ச்சி இன்ச்சா அப்படியே ரிவர்ஸில் போகுது இதுவும் நல்லா இருக்குது அடுத்த மோடுக்கு போகலாமா ஸ்மார்ட் மோடு வெறும் ஹீட்டும் வைப்ரேஷன் மட்டும் வருது எனக்கு ஓகே சூப்பராக இருக்குது அடுத்தது லென்ஸ் மோட் லென்ஸ் மோடில் நல்லா ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்குது ஹை வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்த ப்ரெஷர் வர்றதுனால கொஞ்சம் அந்த லென்ஸ் நவ்ருதோ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நமக்கு ஸோ எல்லா மோடியும் அட் டைமில் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பழைய மோடு மாதிரி தான் இருக்குது இதுதான் கடைசி மோடு ஸ்லீப் மோடு ஸ்லீப் மோட்டில் வந்து ஹீட்டும் மியூசிக் மட்டும் வரும் அப்படின்னு போட்டிருந்தது மியூசிக் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி மைல்டாக ஒரு மியூசிக் சூடாக யாரோ கண்ணுக்கு அப்படியே ஒரு கிளாத்தை சுடு தண்ணியில் நம்ம சுடுத்தண்ணியில் அப்படியே அப்படியே டிப் பண்ணி எடுத்து அப்படியே கண்ணில் வைக்கிற மாதிரி சூடாக நல்லாயிருக்கு ஸ்லீப் மோட் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக் மோட் கடைசியாக எல்லாமே கலந்து வரும் ஸோ ஃபார் இதுதான் இந்த என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாகவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இது கண்ணில் மாட்டிகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் ரிலீஃபாக ரிலாக்ஸாக இருக்கலாம் நல்லா இருக்குது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதோடய பேக் டு போஷன் வந்துடுது வா ஸோ ஃபுல் ரிவ்யூ நான் பண்ணி முடிச்சிட்டேன் சீரியஸாகவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கண்ணுக்கு நல்லா ஒரு மசாஜாக ஒரு ரிலீஃபிங்காக இருக்குது ரிலா ரிலாக்ஸேஷனாக இருக்குது ஆனால் இதில் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஓடும் அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அட்மாஸ்பியர் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது அது ஒன்று ரெண்டாவது இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் ஹீட் வேவ்ஸ் வருது ஹீட் வேவ்ஸ் வரும்போது உங்கள் கண்ணை சுற்றி வாட்டர் ஃபார்மாகவும் இந்த வாட்டர் ஃபார்ம் ஆகிட்டே இருந்ததுனால் இது ஃபேப்ரிக் கிழிஞ்சிரும் இது கிழிஞ்சிச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒன் டேலே அவ்வளோ பெருசாக நான் பேச பேச முடியாது பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ்ல நம்ம நிறைய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த ஃபேப்ரிக் கிழிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம யூஸே பண்ண முடியாது அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது ஸோ அதனால் என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கிளாத்தோ ஏதோ ஒரு மெட்டீரியலோ உங்கள் கண்ணுக்கு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான் பட் வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட் வேர்த்தாக இருக்குது இருக்குது ஸோ போக போக இது யூஸ் பண்ணுறது எப்படின்றது நான் பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் ஐடிசிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு இதை வாங்கலாமா வேணாமான்றதை யோசிங்க ஏன்னா அது காஷன் பாயிண்ட்டாகவே இதில் கொடுத்துருக்குறாங்க பட் சிம்பிளி சூப்பர்புலாக இருக்குது இந்த ப்ராடக்ட் இதான் என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கோம் ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்